நண்பர்கள் அனைவருக்கும் எலைட் இங்கிலீஷ் அகாடமியின் வாழ்த்துக்கள். பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் எங்களுடைய பாஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த எக்ஸாம், நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், பாசிபிள் எக்ஸாம் டேட், எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ், எங்களுடைய ஆன்லைன் கோர்ஸ் டீட்டெயில்ஸ், இந்த விஷயங்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எங்களுடைய பாஸ்ட் அச்சீவ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடக்கும்போது மொத்தம் இருந்த 300+ வேகன்சிஸில் 30+ கேண்டிடேட்ஸ் எங்கள் சென்டரில் ஆன்லைன் கோர்ஸில் படித்தவங்க கிளியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதனால் வந்து ஸோ வி ஹாவ் த ரைட் கோர்ஸ் அண்ட் மெட்டீரியல். ஸோ நீங்கள் சின்சியராக படிச்சிங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். ரெண்டாவது, ஸோ இந்த வாட் யூ சி ஆன் தி ஸ்க்ரீனஸ் த டிஆர்பி ஆனுவல் பிளானர் 2024. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஃபியூ எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் போட்டு எக்ஸாம் வரப்போகுது. இப்போ அதில் ஃபோர்த்தாக இருக்கிறது வந்து போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், அதான் பிஜிடிஆர்பி எக்ஸாம். மேலே நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஆகஸ்டில் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, மேலே நோட்டிஃபிகேஷன் வரல, ஜூன் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக எந்த டைம்லேயும் நாம் இதை எதிர்பார்க்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 200. ஸோ ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷனுக்கும் ஸோ எக்ஸாம் டேட்டுக்கும் இடையில 4 மாதம் கேப் இருக்குது. அப்படி பார்க்க போனோம் அப்படின்னா, இப்போ இந்த மாத கடைசியிலையோ அடுத்த மாதமோ நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா, டிசம்பருக்கு உள்ளே உங்களுக்கு எக்ஸாம் நடத்துறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் இப்போ இந்த பிஜிடிஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா, இப்போவே எக்ஸாம் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் பேட்டர்ன், ஸோ மொத்தம் 150 questions. அதில் வந்து லிட்ரேச்சர் questions 110, சைக்காலஜி 30, அதுக்கப்புறம் 10 questions ஜிகே. ஸோ இதுதான் பேட்டர்ன். அப்போ 10 யூனிட்ல இருந்தும் ஒரு யூனிட்டுக்கு உங்களுக்கு 11 questions வருது. ஸோ இந்த question பேட்டர்னை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களே அப்படின்னா, ஸோ 90% கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் பழைய questionsஸை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. அப்போ வந்து இதில் கீ எலமெண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லா யூனிட்டையும் ஈக்குவலாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதுதான் பேசிக் சிலபஸ். ஸோ இதில் வந்து இண்டிவிஜுவல் பீசஸ் கொடுத்துருக்குறாங்க எல்லா யூனிட்ஸுமே வந்து. அதில் லிட்ரேச்சர் யூனிட்ஸ்லாம் அந்த ஜானர்ஸ் இருக்குது, போய்ட்ரி, ப்ரோஸ், அதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ் இந்த ஏஜ் வைஸாக பிரிச்சுருக்குறாங்க. ஸோ கிளாசிக்கல் ஏஜ்லேருந்து இப்போ கான்டெம்பரரி ஏஜ், மாடர்ன் ஏஜ், ஸோ அது வரைக்கும் வந்து உங்களுக்கு பிரிச்சுருக்குறாங்க. ஸோ எல்லா இதுலேயுமே வந்து அந்த ப்ராமினென்ட் ஆத்தர்ஸ் அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஒர்க்ஸ் கொடுத்துறாங்க. அடுத்து வந்து 5th யூனிட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஷேக்ஸ்பியர், ஜென்ரல் ஷேக்ஸ்பியர், அப்புறம் ஷேக்ஸ்பியரோட பிளேஸ், கிரிட்டிசம், அந்த மாதிரி பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ யூனிட் 6 அமெரிக்கன் லிட்ரேச்சர், அகெயின் எல்லா ஜானர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. 7 இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ், இதுவும் கிட்டத்தட்ட. ஸோ ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ், யூனிட் 6, 7, இது எல்லாமே லிட்ரேச்சர் யூனிட்ஸ். எல்லா ஜானர்ஸுமே இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க. யூனிட் 8 அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர், 9 ஹிஸ்ட்ரி ஆஃப் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் லிங்குஸ்டிக்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த யூனிட்லையும் ஸோ யூனிட் 8, 9, 10 ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இவ்வளோ தான் படித்தாலும் கொஸ்டின்ஸ் ட்விஸ்டடாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் லிட்ரேச்சரை விட இந்த லாஸ்ட் 3 யூனிட்ஸை வந்து நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா, இதில் உள்ள கொஸ்டின்ஸை வந்து எப்படியாச்சும் ஆன்சர் பண்ணிடலாம் 90%. ஸோ இதுதான் ஓவரால் சிலபஸ். ஸோ இதோட டீட்டெயில் சிலபஸ் டிஸ்கிரிப்ஷன் நாங்கள் ஏற்கனவே வேறு வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் பார்த்துக்கலாம். ஸோ இதை டீட்டெயில் சிலபஸ் வேணும் அப்படின்னா டிஆர்பி வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது போக எஜுகேஷனல் சைக்காலஜி, அதுக்கு வந்து 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த இதுக்கும் நாங்கள் செப்பரேட்டாகவும் கோர்ஸ் வச்சுருக்கிறோம். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்னால் இந்த மெயின் கோர்ஸோட பார்த்தாலுமே எஜுகேஷனல் சைக்காலஜி வந்துடும். ஸோ 30 questionsல் ஒரு 20 questions நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட். ஏன்னா லிட்ரேச்சரில் வந்து சில லிமிடேஷன்ஸ் இருக்கும், நீங்கள் 100% கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அதில் லிட்ரேச்சரில் வந்து அந்த 110க்கு வந்து ஒரு 85 to 90, அப்போ இதில் வந்து ஒரு 20+ அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஜிகே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ரொம்ப பழைய நமக்கு நல்லா தெரிஞ்ச ஃபேக்ட்ஸும் கேட்குறாங்க, கரண்ட் அந்த கொஸ்டின் செட் பண்ணுற அந்த டைமில் இருக்கக்கூடிய சில கரண்ட் அஃபேர்ஸும் கேட்குறாங்க ஜிகே. ஸோ இதுதான் சிலபஸ். ஸோ எலைட் இங்கிலீஷ் அகாடமி உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? ஸோ வி சே 11 ways ஸோ த விச் வி கேன் ஹெல்ப். ஃபர்ஸ்ட் என்னென்னா, டீட்டெயில் வீடியோ லெசன்ஸ். ஸோ சின்ன போமா இருக்கலாம்,
ட்ராமாவாக இருக்கலாம், பெரிய நாவலாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே போயம் அப்படின்னா லைன் பை லைன் நாங்கள் டீல் பண்ணியிருக்கிறோம். ஸோ ட்ராமா அப்படின்னா சீன் பை சீன் டீல் பண்ணியிருக்கோம். இதே இது நாவல் அப்படின்னா ஒவ்வொரு சாப்டர் வைஸ். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டு வீடியோ லெசன்ஸ், ஸோ எது இம்பார்ட்டன்ட் எது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு யோசிக்காமல் எல்லா லெசன்ஸுக்குமே உங்களுக்கு ஈக்குவலாக இதோட ஹெல்ப் உங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்து டீட்டெயில் அண்ட் நான் டீட்டெயில் ஸ்டடிங்கிற டிஸ்கிரிப்ஷன் நமக்கு கிடையவே கிடையாது. அடுத்து வந்து 24/7 அவைலபிலிட்டி. ஸோ இதுதான் இந்த ஆன்லைன் கோர்ஸோட கீ எலமெண்ட்னு சொல்லுவோம். ஏன்னா ஒருத்தர் வந்து சென்டரில் போய் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ வெல் அண்ட் குட், உங்களுக்கு ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இருக்கும், டீச்சர் இருப்பாங்க. பட் அதே நேரத்தில் எல்லா நாளும் நம்மளால போக முடியாது. ஸோ ஒரு பர்டிகுலர் டே உங்களுக்கு போக முடியல, ஒரு பர்டிகுலர் வீக் வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஸோ போக முடியலன்னா அது வந்து நமக்கு லாஸ். என்னதாக இருந்தாலும் இன்னொரு நோட்ஸை படித்தா நமக்கு கேட்ட மாதிரி இருக்கு. பட் இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து எப்போவுமே வீடியோ லெசன்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஏற்கனவே இது ப்ரூவன் கோர்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இனிமேல் தான் புதுசாக மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ மெட்டீரியல்ஸ் இருக்கும், நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின், உங்களுடைய டைமில் காலையிலையோ நைட்டோ சாயங்காலமோ நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டடி பிளான். ஒரு 100 டேஸ் ஸ்டடி பிளான் எப்போவுமே நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அது போக வந்து ஸோ வெறும் ஒரு யூனிட்டுக்கு 10 நாள் அப்படி இல்லாமல் அந்த லெசனோட டிஃபிகல்ட் லெவலை பேஸ் பண்ணி, ஸோ உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் உள்ள லெசன்ஸ் வந்து ஒரு நாளில் கம்ப்ளீட் பண்ணணும், அந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் டார்கெட்ஸ் இருக்கும். அப்போ இந்த டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஒரு 3 மந்த்ஸ் to 100 டேஸில் ஸோ உங்களால் ஈஸியாக ரிவைஸ் பண்ணவும் முடியும், ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணிடவும் முடியும். அடுத்து வந்து ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் டிஃபிகல்ட் டாபிக்ஸ். ஸோ ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி அந்த கடைசி ஃபியூ யூனிட்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணும். அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் பேரியர் தான். ஏன்னா காலேஜில் படிக்கும்போதே வந்து அந்த ஹெல்ப் பேப்பர், கிரிட்டிசம் பேப்பர்லாம், டிகிரி ஸ்டாப்பிங் பேப்பர்ஸ் அப்படின்ட்டு சொல்லி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம படிக்காத வரைக்கும் தான் அது கஷ்டம். பட் படிக்கும்போது நமக்கு அது வந்து அது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதை எப்படி ஈஸியாக படிக்கலாங்கிற ஸ்டடி டிப்ஸோட உங்களுக்கு இண்டிவிஜுவல் லெசன்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ எங்கள் சென்டரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மறுபடி மறுபடி இன்சிஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம், இப்போ யூஜிடிஆர்பி முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீசெண்டாக கொடுத்த ஃபீட்பேக்கும் தான், ஸோ எங்களோட எல்லா லெசன்ஸுமே வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷில் இருக்கிறதுனால சில மாணவர்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கிலீஷ் லெசன்ஸை இங்கிலீஷில் தான் படிக்கணும். ஏன் அப்படின்னா கொஷின்ஸ் வந்து நமக்கு இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து நீங்கள் தமிழில் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் தமிழில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி, ஸோ ஒரு பெரிய ப்ராசஸ். இப்போ கொஷின் இங்கிலீஷில் இருக்கும்போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் இன்ஃபர்மேஷன் இதில் ஸ்டோர்லேருந்து எடுத்து அப்போ வந்து கொஷின்ஸ் ட்விஸ்டடாக கேட்கும்போது தமிழில் படிக்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்காது. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா படிக்கும்போதும் இங்கிலீஷில் படிங்க, அதே மாதிரி நீங்கள் அந்த ரிவைஸ் பண்ணுவீங்களா அப்போவுமே வந்து இப்போ இந்த புக்கு இந்த வருஷம் எழுதுனாங்க அப்படின்னு யோசிக்காமல் திஸ் புக் வாஸ் ரிட்டன் இந்த, ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷில் ரிகர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் இன்ஃபர்மேஷனை ரீட்டைன் பண்ணி அதை வந்து அப்ளை பண்ணி எக்ஸாம்பிள் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டெக்னிக் மெத்தட் ப்ரூவன். ஸோ அதனால வந்து நாங்கள் எங்களுடைய எல்லா லெசன்ஸுமே 100% இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் சாம்பிள் லெசன்ஸை பார்த்துக்கலாம். அடுத்து வந்து டெஸ்ட். ஸோ ஒரு சின்ன போம்னா ஒரு 10 questions இருக்கும். ஸோ அதே இது ட்ராமா அப்படின்னா அரௌண்ட் 50 questions இருக்கும். நாவல்னா 100+ questions கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட், மாடல் டெஸ்ட், சர்ப்ரைஸ் டெஸ்ட், இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு டெஸ்ட் இருக்கிற ஒரு லெசன் படிக்கிறீங்க அப்படின்னா உடனே டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த யூனிட் படிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் வந்து டெஸ்ட்டும் லெசன்ஸும் மாறி மாறி இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் அந்த 100% அந்த லேர்னிங் அட்மாஸ்பியர்லேயே இருப்பீங்க. ஸோ அடுத்து வந்து மோட்டிவேஷனல் செஷன். எவ்வளவுதான் நம்ம படித்தாலும் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் நமக்கு தேவை. ஸோ எப்பெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் டவுன் ஆகுறாங்களோ, குறிப்பாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மானிட்டர் பண்ணுவோம். ஸோ மானிட்டர் பண்ணி இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்க, அச்சீவ் பண்ணலன்னா அப்படி ரிமைண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அதுவே உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு இந்த மற்றவங்களாம் படிக்கிறாங்க, நம்ம இன்னும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து ஸ்டடி டிப்ஸ். அதாவது சில கிரிட்டிசம் யூனிட்லாம் படித்தா சரியாக புரியலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அப்படி ஒரு பர்டிகுலர் யூனிட்டுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து மற்ற யூனிட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லெசனையும் எப்படி படிக்கணுங்கிற சின்ன சின்ன ஸ்டடி டிப்ஸ் நாங்கள் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ அதை கொடுக்கறதுனால அதை யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக வந்து லெசன்ஸை லேர்ன் பண்ண முடியும்.
ஸோ அடுத்து வந்து டவுட் கிளாரிஃபிகேஷன். ஸோ பெரும்பாலும் ஆன்லைன் கிளாஸில் வந்து இது இருக்குதா அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் டவுட் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வருது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஆன்சர் பண்ணி அதை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணும். அப்போ வந்து சில பேர் அதே மாதிரி டவுட் இருக்கிறவங்க கூட ஈஸியாக வந்து அதை கிளாரிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி 11 டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து இலைட் இங்கிலீஷ் அகாடமி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இதை தாண்டி சில மாணவர்களுக்கு சில கொஷின்ஸ் இருக்குது. 3 கொஷின்ஸ். 1, சிலபஸ் மாறுவான். போன தடவையும் இப்படி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க நிறைய பேர். 10 வருஷமா ஏற்கனவே சிலபஸ் இருந்துருச்சு, அதனால கண்டிப்பாக மாற்றிடுவாங்க. ஏன்னா பாலிடெக்னிக் அதுக்கெல்லாம் வந்து அப்போ தான் சிலபஸ் மாற்றிருந்தாங்க. ஸோ அப்போ அப்படி நினச்சிட்டு கொஞ்சம் அப்புறம் படிச்சுக்கலாம்னு இருந்தவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஷாக் என்னென்னா அதே சிலபஸ் கண்டினியூ ஆயிடுச்சு. அப்போது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் சிலபஸில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தவங்க ஈஸியாக கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்தவங்களால முடிக்க முடியல. இது கிட்டத்தட்ட முயல் ஆமைக்கதை தான். இப்போ ஒருவேளை, ஸோ நாங்கள் இப்போ வந்து எக்ஸிஸ்டிங் சிலபஸ்க்கு ஃபுல் கோர்ஸ் இருக்குது. ஸோ ஒருவேளை சிலபஸ் மாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுங்க, எப்படி பார்த்தாலும் ஒரு 20-30% அதே சிலபஸ் தான் இருக்கும், கிரிட்டிசம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். பட் அதே நேரத்தில் மாறின லெசன்ஸுக்கு, ஸோ விதின் 1 மந்த் to 2 மந்த்ஸ் உங்களுக்கு ஃபுல் வீடியோ லெசன்ஸ் வித் டெஸ்ட் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். இட் இஸ் அ ப்ராமிஸ். அண்ட் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கோர்ஸ் ஃபீஸ் கிடையாது. 2வது, எவ்வளவு நாள் இந்த கோர்ஸை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி நாங்கள் இந்த பிஜிடிஆர்பி போன வாட்டி நிறைய பேர் பாஸ் பண்ணியிருந்தா கூட இம்மிடியட்டாக அட்மிஷன் போடலை, ஏன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக நாங்கள் இந்த அட்மிஷனை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் இந்த ஆனுவல் பிளானரில் வந்து எக்ஸாம் இருக்குது, இந்த எக்ஸாம் நடக்கும். ஸோ அதனால் வந்து நாங்கள் ஆக்சஸ் கொடுத்துட்டோம். 6 மந்த்ஸ். 6 மந்த்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் பீரியட். நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து அடுத்த எக்ஸாம் எப்போ முடியுதோ அந்த டேட் வரைக்கும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை எக்ஸாம் ஒரு 2 மாதம் போஸ்ட்போன் ஆகுதுன்னா கூட அந்த எக்ஸாம் டேட் வரைக்கும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இது வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ ஒரு ரெகுலர் டைமில் சென்டர்ஸ்க்கு போய் படிக்க முடியாதவங்க, ஸோ குறிப்பாக இல்லத்தரசிகள், ஸோ இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கும், குழந்தைங்க இருப்பாங்க, ஒரு பிரேக் எடுத்திருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி, ஸோ வெளியே போய் படிக்க முடியாதவங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவோம். இப்போ பொதுவாக நமக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா, ஒரு புதுசாக ஜாயின் பண்ணுறோம்னா இவங்க உண்மையிலேயே நல்லா நடத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு. இப்போ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி படித்து 10% வந்து வேலைக்கும் போயிட்டாங்க மொத்த போஸ்டிங்கில். அப்படி இருக்கும்போது, ஸோ இது வந்து இட் இஸ் வி ஹாவ் த ரைட் ரிசோர்ஸஸ். ஸோ நீங்கள் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணி நாங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி டிசிப்ளின்டாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி, தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். ஸோ பிஜிடிஆர்பி ஆஸ்பிரன்ஸ், ஸோ நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் பரவாயில்ல, பாதி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஏற்கனவே எங்கள் சென்டரில் ஏதாவது சென்டரில் படிச்சிங்கனாலும் பரவாயில்ல, எங்களுடைய சாம்பிள் லெசன்ஸை பாருங்கள். உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்தால் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வி வில் ஹெல்ப் யூ வித் த அட்மிஷன் ப்ராசஸ். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லிசனிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.